ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பஜனை 2.0. நாம நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மட்டும் இந்தியன் அடல்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லலிதாவோட பிஜி ஹவுஸ்ன்ற வெப்சீரிஸோட பார்ட் 3 தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1ல இருந்து 2 வரைக்கும் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேங்க, அது நல்லாவே போயிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், நாம இந்த வெப்சீரிஸ்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட் ஸ்டோரின்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகனா, 18+ தமிழில் டப்பாகி வர வெப்சீரிஸை போடலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சேனலில் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, அந்த சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டனை ஆள வைங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி ஓகே காய்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் அந்த வீட்டுக்கு லோன் கொடுத்த அந்த மேனேஜர் தாங்க வராங்க. அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியல. சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற அந்த அஜய் கிட்ட போய் அவங்க பேசுகிறாங்க. இப்போ அஜய் கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட இப்போ சுத்தமாகவே காசு இல்லை, அவங்க வேற லோன் கேட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாத உங்ககிட்ட இப்போ தான் நான் அட்வான்ஸே வாங்கினேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லு அஜய்ன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க பாப்பி, பேசாமல் அந்த ஆளை கரெக்ட் பண்ணிவிடுங்க, நம்மளுக்கு வேறு வழியும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ சொல்கிறது சரிதான் அஜய், பட் அவனை பார்க்குறதுக்கு சிடு மூஞ்சி மாதிரி இருக்கான், அவனை நான் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, மனுஷனாக பிறந்தா எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், அதாவது நான் எப்படி உங்களை பார்த்து வீக்கானோ அதே மாதிரி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வீக்னஸாக இருக்கும், அதை நம்ம பார்த்து கரெக்டாக கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ இந்த அஜய் நம்ம ஹீரோனிட்ட என்ன கேட்குறான்னா, அம்மா உங்கள்கிட்ட செக்ஸியாக ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க கேட்குறாங்க, அம்மா அந்த ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவளும் கேட்குறான். இவங்க இப்படி கேட்டோன்னே அஜய் என்ன பண்ணுறான்னா, அவங்கள வெளியே கூப்பிட்டு வந்து கதவு ஓப்பன் பண்ணி அவனை காட்டுறாங்க. அவனை கொஞ்சம் நல்லா பாருங்கள், அவனோட விரலில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் ஒரு ரிங் போட்டிருக்கான், அப்போனா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாத அவனோட முகத்தை நல்லா பாருங்கள், எவ்வளோ டென்ஷனாகவே இருக்கான், அவனுக்கு வீட்டில் தேவையான சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கல போல். அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாகவும், அவனோட ஷூவை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் வந்து மாடர்னாக இருக்கிற பொண்ணுங்களை மட்டும்தான் எதிர்பார்க்குறான் போல். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த ட்ரெஸ் போட்டு வாங்க, அவனை ஈஸியாகவே கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற ரொம்ப மாடர்னான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் அவங்கள பார்க்கவே வேறு லெவலில் இருக்குங்க, அந்த அளவுக்கு அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு செம ஹாட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஹீரோனி அவங்க கிட்ட போயிட்டு காலத்துக்கு அவன் சோஃபா கிட்ட வச்சுட்டு, இங்கே பாருங்கள் மேனேஜர், என்கிட்ட இப்போத்துக்கு 600,000 ரூபா கிடையாது, அட 600,000 ரூபா விடுங்க, என்கிட்ட 100,000 ரூபா கூட இப்போ சுத்தமாக கிடையாது, உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, என்னை போலீஸில் கொண்டு போய் பிடிச்சி கொடுக்கறது மட்டும்தான், நீங்கள் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க, என்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கலாமா வேணாமான்னு அப்படின்னு நம்ம ஹீரோனி அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஒன்று பண்ணலாம், போலீஸ்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு நம்ம யோசிக்கலாமா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட வேணால் ஒரு வழி இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது என்ன வழின்னு அவங்க கேட்குறான். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை வந்து நான் ஃபுல்லாக திருப்திப்படுத்துகிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவனும் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் உண்மை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சரி உன்னை நான் திருப்திப்படுத்தினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. என்னால் என்ன பண்ண முடியும்னா, உனக்காக ஒரு 6 மாதத்துக்கான டைமை நான் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ரொமான்ஸாக அவனை பார்த்துட்டு அவன் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரியாக நிற்கும் போது அவன்கிட்ட போய், இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, வேணா நான் 2 வருஷம் டைம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச்சை மாற்றிடுறான். இவங்க அவன் கிட்ட போயிட்டு தன்னுடைய ஒவ்வொரு அழகு காட்ட காட்ட அவனும் கொஞ்சம் சொக்கி போயிடுறாங்க. இப்போ ரொம்ப கிட்ட போயிட்டு அவன்கிட்ட, இப்போ எவ்வளோ டைம் வாங்கி தருவோம், உன்னால 3 வருஷம் வாங்கி தர முடியுமான்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, 3 வருஷம்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோனையும் கொஞ்சம் நெருங்கின பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு ஓகே சொல்லிடான். அப்புறம் என்ன, இந்த மேனேஜர் அந்த ஆன்ட்டியை டேபிளில் வச்சு வேறு லெவலில் மேட்ரு பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க இப்படி மேட்ரு பண்ணிகிட்டே இருக்கும்போது உள்ளே இருந்த அஜய் எட்டி பார்க்குறான். பார்த்த அவனுக்கும் பயங்கரமாக மூட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அங்கேயே நின்றுட்டு தனக்குத்தானே இவனும் அங்கே சுய இன்பம் பண்ணிக்கிறான். இப்போ அங்கே வேலையை முடித்தா அந்த மேனேஜர் என்ன சொல்லணும்னா, சீக்கிரமாகவே உங்களுடைய வேலையை நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்லணும்னா, உனக்காக நான் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கேன், நீ கண்டிப்பாக முடிப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க.
இப்போ அவன் என்ன சொல்றானா, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைனா கண்டிப்பா எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து செஞ்சு கொடுக்கறேன் அப்படினு அவன் சொல்றான். நம்ம ஹீரோனியும் அந்த மேனேஜரை அனுப்பி வச்சறாங்க. இப்போ அஜய் கதவு ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோனி பக்கத்துல வரான். ஹீரோனி பக்கத்துல வரும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோனி என்ன சொல்றாங்கனா, அவனை பார்த்து அஜய் அவன் எனக்கு 3 வருஷம் டைம் கொடுத்திருக்கான், உன்னால தான் இது நடந்தது, ரொம்ப நன்றி அப்படினு சொல்லிட்டு அஜய்ட்ட இவங்க சொல்றாங்க. அஜய் என்ன பண்றானா, அவங்களை கட்டி புடிச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லை, நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப செக்ஸியா இருக்கீங்க அப்படினு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட பேர் செம்மையா இருக்குல்ல அப்படின்னு சொன்னானே, அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நீங்க சொன்னது கரெக்ட் தான், வண்டியும் பெட்ரோல் மாதிரி, அது மட்டும் இல்லாத அந்த மேனேஜர் என்ன குட்கா போட்டிருந்தானா, பயங்கர ஸ்மால் அடிக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானே, அதுக்கு நம்ம ஹீரோனையும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டுக்கு ஒரு வேற லெவல்ல செம்மையான ஒரு ஆன்டி வருவாங்க. அவங்க அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க நினைக்கிறேன், பார்க்கவே செம்மையா இருப்பாங்க. அவங்க கதவு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோனியை கூப்பிட்டு வரும்போது யாரும் இல்லாததால இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டைனிங் டேபிள்ல இருக்கிற எல்லா திங்ஸும் எடுத்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியோட பெட்ரூம்ல இருந்து ஏதோ முணங்குற சவுண்ட் கேக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை கிட்ட போயிட்டு காதை வச்சு கேக்குறாங்க. இவங்களுக்கு அங்க கன்ஃபார்மா மேட்டர் நடக்குது தெரிஞ்ச உடனே இவங்க கதவு வேற ஓபன் பண்ணி பாத்துறாங்க. உள்ள வேற லெவல்ல மேட்டர் நடக்குது பார்த்த உடனே இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளியில வந்து தன்னோட உடம்பை இவங்க தடவ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரியே தடவிட்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோனியும் அந்த அஜயும் வெளியே வராங்க. இப்ப நம்ம ஹீரோனி அவங்கள பார்த்தோன்னே, நீ சங்கீதா எப்போ வந்த அப்படின்னு கேட்டோடனே, சாரி மேடம் நீங்க உள்ள இருந்தது நான் கவனிக்கல அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டவுடனே அஜய் என்ன பண்றான்னா, நேரா சங்கீதாவோட மேல கை போட்டு உள்ள நடந்த வேலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு சங்கீதா என்ன சொல்றான், ரொம்பவே ஸ்ட்ராங்காவே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோனியும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோனி அவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த சங்கீதா இருக்காளே, இவ ரொம்ப வருஷமா என்கிட்ட வேலை செய்யறா, எந்த ஒரு விஷயமும் நான் இவள்கிட்ட மறைச்சதே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. உடனே அஜய் என்ன பண்றனா, சங்கீதாவை இழுத்து விடிச்சு கட்டி பிடிச்சிட்டு அவன் என்ன சொல்றனா, இனிமேட் நம்ம 3 பேரும் ஒன்னாவே செய்வோம் அப்படின்னுட்டு நம்ம ஹீரோனி அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்க 3 பேரும் கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணும் போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தோம்னா, இந்த வெப் சீரிஸோட வில்லனும் அதுக்கப்புறம் அந்த இந்த வீட்டோட செக்யூரிட்டியும் தாங்க கட்டுறாங்க. இப்ப இந்த செக்யூரிட்டி அந்த பாஸ்ட் என்ன சொல்றனா, இந்த அனகொண்டா இருக்குல்ல சார் அனகொண்டா, தான் கிட்ட மாற்ற இறைகளை எல்லாத்தையும் அது அப்படியே முழுசாவே முழுங்கிடுமா, அது மாதிரி தான் நீங்க அனுப்புற ஆள் எல்லாம் இருக்கானுங்க. உடனே அந்த பாஸ் டென்ஷன் ஆயிட்டு, நீ ஏன்டா இப்படி தேவையில்லாத பேசிட்டு இருக்க, அந்த மேனேஜரும் நம்பி அனுப்புனேன், அவனையும் இதே மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பாஸ் என்ன பண்றாருனா, அந்த மேனேஜருக்கு கால் பண்றாருங்க. அவன்கிட்ட கால் பண்ணி இவங்க என்ன சொன்னானா, உங்ககிட்ட ஒரு வேலைன்னு சொல்லி அனுப்புனா, நீ ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அந்த மேனேஜர் சொல்லனா, என்ன மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பாஸ் என்ன சொன்னார்னா, நீ மட்டும் அந்த வீட்டோட வேலை ஒழுங்கா செஞ்சிருந்தனா உனக்கு 20 லட்சம் ரூபா கமிஷன் மட்டும் கிடைச்சிருக்கும், அந்த பணத்தை வச்சு உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கூடயும் நீ பண்ணியிருக்கலாம் மேட்ரு அப்படின்னு சொல்லி இவன் திட்ட ஆரம்பிக்கிறான். அவனையும் என்ன மன்னிச்சிருங்க சார் சொல்லிட்டு இவன் கால் கட் பண்ணிடுறான். இந்த பாஸ் என்ன சொல்றான்னா, அவளை நான் ரொம்ப கம்மியாட போட்டேன், அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த பாஸ் என்ன சொல்றான்னா, நம்ம பெண்கள் விஷயத்துல வீக்கான ஆணுங்களை மட்டும்தான் அனுப்பிட்டு வந்திருக்கோம், அதனால தான் நம்மளுக்கு சக்சஸே கிடைக்க மாட்டேங்குது, இந்த பெண்கள் விஷயத்துல பயங்கர போல்டா இருக்கிற ஆணுங்களை அனுப்புவோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லலிதா வீட்டு பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குதுங்க. அதுலேருந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க. இறங்கினவன் என்ன பண்றான்னா, நேராக போயிட்டு நம்ம ஹீரோனியோட வீட்டு காலிங் பெல்ல அழுத்துறான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோனியும் வந்து கதவு திறக்கிறாங்க. நம்ம ஹீரோனியும் அவனை பார்த்து, உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதுக்கு இவன் என்ன சொல்றானா, எங்க உன் புருஷன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோனி என்ன சொல்றாங்க, அவன்லாம் இங்க இருக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கா அவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னேன், நான் தான் சொல்றேன் இல்லையா, அவன் இங்க இல்ல, அப்பனா தள்ளி போவன், நானே உள்ள போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். உள்ள போனவனே டேரக்டா என்ன பண்றானா, கத்த ஆரம்பிக்கிறான். டேய் கிச்சு பாய் எங்கடா இருக்க, ஒழுங்கா வெளியே வாடா அப்படின்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம ஹீரோனியும், அவன் தான் இங்க இல்லன்னு சொல்றான் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனி அவன்கிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அவன் என்ன சொல்லானா, உன்னோட வீட்டுக்காரன் என்கிட்ட 10 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டு போயிருக்கான், அதுக்கு நான் என்ன பண்ணுவோம், இது என்னோட பிரைவேட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்லனா, இது வேணா உனோட பிரைவேட் பிளேஸாக இருக்கலாம், ஆனால் இது என்னோட 10 லட்சம் ரூபா ஃபினான்ஷியல் மேட்ரு, இது மட்டும் ஒழுங்காக வரலனா இப்போ உன் வீட்டில் இருக்கிற எல்லா ஜாமாவும் நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவன் உங்களை மட்டும் ஏமாத்தலாங்க, என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லணும், நீ போய் சொல்கிற, நீ அவனும் சேர்ந்து என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறானா, கொஞ்சம் நீங்கள் வந்து சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவனு இவங்க சொன்ன உடனே இவன் போய் சோஃபாவில் உட்காந்துறான். இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக அவங்க பெட்ரூமில் போயிடறாங்க. இதோட இந்த வெப்சீரிஸோட பார்ட் 3 முடிச்சிருப்பாங்க. சீக்கிரமாக இதோட அடுத்த வீடியோ பார்த்துடலாம். தேங்க்யூ காய்ஸ்.